பாலினியத்தில் மறுபடியும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வேதத்தை நாம் தியானிக்கும்படியாக நாம் இருக்கிறோம். நாம் இருக்கிறதானே நம்முடைய வீடுகளிலே நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போமாக. கிருபையின் தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று காலையில் எங்களோடு கூட இடைப்பட்டவர் இந்த மாலினியத்திலும் எங்களை மறுபடியும் உம்முடைய சமூகத்தை அனுபவிக்க ஒரு வாய்ப்பை நீ தருவதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் விசுவாச பாதையிலே நாங்கள் சோர்ந்து போகாதபடி உமக்குள்ளாய் நாங்கள் நிலைத்திருக்கவும் உமக்கு பலனுள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழவும் கர்த்த நிறங்களை நீர் போதித்து நீ நடத்துகிற தேவனாய் நீர் இருக்கிறீர். அதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த மாலினியத்தில் உண்மை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்கள் வீடுகளிலிருந்து ஆண்டவரே உம்மை துதிக்கும் பொழுது உம்மை மகிமைப்படுத்தும் பொழுது உம்முடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது கர்த்த நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ சூழ்ந்து எங்களை கர்த்த நீ நிரப்புவீராக. உம்முடைய வல்லமையான கரம் எங்கள் நடுவில் இருப்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்வதற்கு கர்த்தர் உதவி செய்தொள்வீராக. சகல துதியும் கனமும் புகழும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நமக்கு தெரிந்த ஒரு பாடலை நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 புது வாழ்வு எனக்கு தந்தா, சமாதானம் நிறைவை அளித்தா, பாவங்கள் யாவும் மன்னித்தா, சாபங்கள் யாவும் தொலைத்தா, புது வாழ்வு எனக்கு தந்தா, சமாதானம் நிறைவை அளித்தா, பாவங்கள் யாவும் மன்னித்தா, சாபங்கள் யாவும் தொலைத்தா, கல்வாரி மீதில் எனக்கா தம் உதிரம் சிந்தி மறித்தா, கல்வாரி மீதில் எனக்கா தம் உதிரம் சிந்தி மறித்தார். மூன்றாம் நாள் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். மூன்றாம் நாள் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 நல்ல மெய்ப்பனாக காத்தா, என்னை தமையனாக கொண்டா, என் நண்பனாக வந்தா, என் தலைவனாக நின்றா. நல்ல மெய்ப்பனாக காத்தா, என்னை தமையனாக கொண்டா, என் நண்பனாக வந்தா, என் தலைவனாக நின்றா. மேகங்கள் மீதில் போனா மணவாளனாக வருவா, மேகங்கள் மீதில் போனா மணவாளனாக வருவா. என்னை அணைத்துக் கொள்வா, வானில் கொண்டு செல்வா, என்னை அணைத்துக் கொள்வா, வானில் கொண்டு செல்வா. இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர். ஹல்லேலூயா. உம்மை போல ஒருவரும் இல்லை கர்த்தாவே. ஆமென், 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 ஆமென். Every blessing you pour out, I'll turn back to praise. When the darkness closes in, Lord, still I will say,
Blessed be the name of the Lord. Blessed be your name. Blessed be the name of the Lord. Blessed be your glorious name. Blessed be your name in the land that is plentiful, where streams of abundance flow. Blessed be your name. Blessed be your name. When I found in the desert place, though I walk through the wilderness, blessed be your name. Every blessing you pour out, I'll turn back to praise. When the darkness closes in, Lord, still I will say, blessed be the name of the Lord. Blessed be your name, oh yeah. Blessed be the name of the Lord. Blessed be your glorious name. Blessed be the name of the Lord. Blessed be your name. Blessed be God. Blessed be the name of the Lord. Blessed be your glorious name. Blessed be your name. When the sun shining down on me, when the world's all as it should be, blessed be your name. Blessed be your name. On the road marked with suffering, though there's pain in the offering, blessed be your name. Sing it together, every blessing. Every blessing you pour out, I'll turn back to praise. Oh yes, when the darkness closes in, Lord, still I will say, blessed be the name of the Lord. Blessed be your name. Bless his name, people of God. Blessed be the name of the Lord. Blessed be your glorious name. Blessed be the name of the Lord. Blessed be your name. Oh yes, oh yes. Blessed be the name of the Lord. Blessed be your glorious name. You give and take away. You give and take away. My heart will choose to say, though blessed be your name. Oh, you give and take away. Oh, you give and take away. My God, my God will choose to say, oh yes, Lord, blessed be your name. Blessed be the name of the Lord. Blessed be your name. We bless your name together, God. Blessed be the name of the Lord. Blessed be your glorious name. Blessed be the name of the Lord. Blessed be your name. Oh, blessed be the name of the Lord. Blessed be your glorious name. Glorious name, glorious name. Hallelujah. You did something glorious, God. We give you praise. We give you praise. Hallelujah. Hallelujah. கர்த்தரை புரிந்து கொண்டால் அவர் நமக்கு தருகிற கிருபையை இன்னும் நம்முடைய கஷ்ட நேரத்தில் அனுபவிக்க முடியும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. யோபுவுக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியம் அதுதான். Even in his painful time, he was able to praise God.
Hallelujah. எல்லாரும் சேர்ந்து இந்த நேரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கிருபையே மாறாத நல்ல கிருபையே, பாடுவீங்களா? கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின். உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையது. உணர்ந்து சொல்லுமா? உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையது. எல்லாரும் சேர்ந்து கிருபையே கரங்களை உயர்த்தி, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, ஓஹோ கிருபையே மாறாத நல்ல கிருபையே, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையது. யாருமில்லா நேரத்தில் என்று பாடுவோமா? யாருமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையது. கிருபையே மாறாத நல்ல கிருபையே, யேசுநாதா கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாள் காலையிலும் புதிய விதத்தில் கிடைத்தது. இயேசுவே நட, எல்லாரும் சேர்ந்து ஒரு குரலாய், கிருபையே மாறாத நல்ல கிருபையே, ஓ கிருபையே மாறாத நல்ல கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, ஓ யஸ் மாறாத தேவ கிருபையே. கர்த்தருடைய கிருபை நம்மை அற்புதமாய் நடத்துகிற ஒன்று. நமக்கு தேவையெல்லாம் ஒன்றே ஒன்று, நம்முடைய பிரச்சனைகளை சார்ந்து அல்ல, கர்த்தரை சார்ந்திருந்தால் கர்த்தர் அந்த பிரச்சனை நேரத்திலும் அந்த போராட்ட நேரத்திலும் அவர் நம்மை நடத்துவதை உணர முடியும். இவன் குருடன்தான், யோவான் 9 வாசிக்கிறோம். ஆனால் இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்றார். ஆண்டவர் பிள்ளைகள், ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இவனே குருடன், இவனை யார் நடத்தி இருக்க முடியும்? நம்ம வாழ்க்கையிலையும் இப்படித்தான், லாஜிக்கா யோசித்து பல நேரத்தில் கர்த்தரை சார்ந்திருப்பதை விட்டு விடுவோம். இந்த மாலை நேரத்தில் நாம் கர்த்தரை பார்த்து ஜெபம் பண்ண வேண்டியது. நான் குருடனா இருக்கலாம், ஆனால் கர்த்தாவே நீர் எனக்கு சொல்வதை அப்படியே செய்ய, ஆண்டவரே எந்த எக்ஸ்கியூஸும் உமக்கு சொல்லி புரிய வைக்க நினைக்காமல் நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை செய்தால் நான் அடைய வேண்டியதை அடைய கர்த்தர் எனக்கு கிருபை தரும். நம்மை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே உம் சித்தம் போல என்னை நீர் நடத்தும்,
என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை, என் வசதி அல்ல, உம் சித்தம் போல என்னை நீர் நடத்தும், என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை ஐயா, என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை ஐயா, என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை, உங்க உள்ளம் கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே, உங்க உள்ள கையிலே என் தாசனை அல்லாமல் குருடன் யார், ஹல்லேலூயா, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே, நல்லவரே நல்லவரே வல்லவரே, அடைக்கலமே எங்கள் ஆதரவே, நல்லவரே வல்லவரே, வார்த்தையே உம்மை நம்பியிருக்க கிருபை தாரோ, ஆதரவே உங்க உள்ளங்கையிலே என்னை வரிந்து கொண்டு, என்னை நேசிக்கிற கர்த்தாவே உம்மை நம்பி நம்பி விசுவாசத்தோடு ஒவ்வொன்றையும் செய்ய கிருபை தார், உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டே, கர்த்தர் செய்கிற அற்புதத்தை முடிவிலே பார்க்க கர்த்தர் உதவி செய்வார், எல்லாரும் சேர்ந்து நல்லவரே சொல்லி, நல்லவரே வல்லவரே வல்லவரே, அடைக்கலமே எங்கள் ஆதரவே, நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே, எங்களை தொடர்ந்து நடத்தும் உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்ற கிருபை தாரும், எங்கள் மைண்ட்ல ஏற்படுகிற எல்லா டிஸ்டர்பன்சஸ் ஆண்டவரே உம்மை நம்ப முடியாமல் இருக்கிற தேவையற்ற சிந்தனைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த மாலை நேரத்தில் விலகி போவதாக, கர்த்தருடைய வசனம் எங்களுக்குள்ளே விதைக்கப்பட்டு அது உயர்ந்து வளர பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மாலை வேளையிலும் தேவ சமூகத்தில் அவருடைய வார்த்தையை நாம் பார்க்க, கர்த்தருடைய சமூகத்திற்கு வர கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவருடைய பிரசன்னம் நாம் இருக்கும் இடத்திலே நிறைவாய் இருக்கிறது, கர்த்தருடைய நன்மை இன்று மாலையில் நம்மை நிரப்புவதாக. கடந்த வேதபாட வகுப்பிலே அப்போஸ்தலர் 4 கடைசி 2 உள்ள சீப்ருத்தீபனாயிருந்த பர்ணபாவை குறித்து நாம் வாசித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. ஆண்டவர் அங்கு செய்த அற்புதத்தை நாம் பார்த்தோம். மிகவும் ஒழுங்கும் கட்டுப்பாடுமாயிருந்த ஆதி திருச்சபையை குறித்து பார்க்க உதவி செய்தார். இந்த பர்ணபாவுக்கு கொடுக்கப்பட்ட பல பெயர்களை நாம் பார்த்தோம். 4 அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவன் நாட்டின் அடிப்படையில், அவன் பிறந்த கோத்திரத்தின் அடிப்படையில், அவன் பெற்றோர் அவனுக்கு கொடுத்த பெயர், இப்பொழுது அப்போஸ்தலர்கள் அவனுக்கு கொடுத்திருக்கிற பெயர். பர்ணபா என்பது அப்போஸ்தலர் கொடுத்த ஒரு வார்த்தை, ஒரு பெயர். அவன் ஆறுதலின் மகனாக இருந்தபடியால் அவனுடைய சாட்சியே அவனுடைய பெயராய் மாறினது. His testimony became his name. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பர்ணபாவை அப்போஸ்தலர் நடபடியில் 3 இடங்களிலே நாம் பார்க்க கர்த்தர் உதவி செய்கிறார். 1, அவன் புதிதாக ஆண்டவரால் மாற்றமடைந்து வந்த சவுலை தேவ சபையில் சேர்க்கப்படுவதற்கு, அப்போஸ்தலர்கள் அவனை இணைத்துக் கொள்வதற்கு கருவியாக தேவன் அவனை பயன்படுத்துகிறார். அந்த சூழலில் we find Barnabas to be a very unusual believer. வழக்கத்திற்கு மாறான ஒரு விசுவாசியாக இருக்கிறார். ஏனென்றால் even the gifted and the anointed apostles of God could not be sure about Saul. They were apprehensive about him. அவனை குறித்து நிச்சயமற்றவர்களாக இருந்தார்கள்.
சந்தேகப்பட்டார்கள், சேர்ப்பதற்கு மறந்தார்கள். தேவன் அவனில் செய்த காரியத்தை அவர்களால் பார்க்க முடியவில்லை. The Barnabas was a late entrant. புதிதாக சபைக்குள் வந்திருக்கிறான். But he was so, he has an unusual perception. அவனுக்குள் வழக்கத்திற்கு மாறாக தேவனுடைய கிரியையும் தேவன் செய்த செயலையும் காண்பதற்கு ஒரு கிருபை கொடுத்திருந்தார். When the apostles were hesitant to accept or acknowledge Saul, Bible says Barnabas took him. Barnaba அவனை சேர்த்து கொண்டான். சேர்த்து கொண்டது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்களை அவன் அனுப்பி வைத்திருக்கலாம், பட் பார்னபாஸ் took him to the apostles, made an extra effort. He was unusual because he could see what others could not see, the hand of God. He was unusual because he took an extra effort. மற்றவர்களை விட சற்று அதிகமாக கிரியை செய்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மட்டுமல்ல, சவுலை சாட்சி சொல்ல வைத்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் சவுலுக்கு செய்ததை இவனே சாட்சியாக சொல்வதை காண்கிறோம். பை டூயிங் ஸோ, அப்படி செய்வதன் மூலம் பவுலின் சாட்சிக்கு அவன் ஒரு ஆதாரத்தை கொடுப்பதை காண்க. ஹி வாஸ் என்டோர்சிங் த ஆக்ட் அண்ட் த கிரேஸ் ஆஃப் காட் இன் பால்ஸ் லைஃப். அதவன் இதை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. சாட்சி உள்ள பர்னபாவை சொன்னபோது அப்போஸ்தலர்கள் முழு மனதோடு சந்தேகம் இல்லாமல், கேள்விக்கு இடம் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ளும் நிலையிலே சென்றான். பார்னபாஸ் டிட் இஸ் பெஸ்ட் ஃபார் சால் டு பி அக்செப்டட் ஹோலி. முழுமையாக சவுலை அங்கீகரிப்பதற்கு எதுவெல்லாம் தேவையோ அதை அவன் செய்தான். பிகாஸ் ஹி வாஸ் எ ரெஸ்பான்சிபிள் சைல்ட் ஆஃப் காட், பொறுப்புள்ள ஒரு விசுவாசியாக இருக்க பார்த்தோம். இரண்டாவதாக அவனை நாம் பார்ப்பது அப்போஸ்தலர் 15 அதிகாரத்திலே மார்க்குவின் விஷயத்திலே அன்று பார்த்தது. பால் பார்னபாஸ் இருவரும் ஊழியத்திற்கு செல்லும் பாதையிலே பர்னபா மார்க்குவை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லும் போது பவுல் சொல்கிற, நோ நோ, ஹி இஸ் நாட் டிபெண்டபிள். இதற்கு முன்பே நம்மை விட்டு போய்விட்டான், அவரை நம்பி எதையும் செய்ய முடியாது, ஆகவே அவன் வேண்டாம் என்று சொல்லும் போது பார்னபாஸ் வாஸ் வெரி ஃபர்ம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் உறுதியாக இருந்தான்? நமக்கு ஆண்டவர் எத்தனையோ தருணம் தந்திருக்கும் போது தவறு செய்த இன்னொருவருக்கு நாம் தருணம் கொடுப்பது முறைதானே என்று அவன் மனதில் இருந்தது. He wanted to salvage Mark. மார்க் எப்படியாவது உருவாக்கப்பட வேண்டும் என்கிற கரிசனை அவனுக்குள் இருந்தபடியினாலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இழக்கப்பட்டவன் இழந்தே போகக்கூடாது, ஆண்டவருடைய கிருபையினால் மீண்டும் சேர்க்கப்பட வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்கிற பாரம் இருந்தபடியினால், we find a person who was very concerned, had a burden for a young man who has failed in life. வாழ்க்கையிலே தோற்றுப்போன ஒரு மனிதனை ஆண்டவருடைய கிருபைக்குள் நடத்துவதற்கு உறுதியாகவும் கரிசனையோடு இருக்கிற பர்னபாவை பார்க்கிறோம். அடுத்தவரை பார்ப்பது அப்போஸ்தலர் 11 புதிதாக சாதாரண விசுவாசிகளால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற அந்த சபை, அந்தியோகிய சபை, அதை கவனித்து வரும்படியாக எருசலேம் சபையிலிருந்து பர்னபாவை மட்டும் அனுப்புகிறார்கள். இதற்கு முன்பு எருசலேமில் இருந்து பார்த்து வர அனுப்பும் போது 2 பேராய் அனுப்புவார்கள், ஆனால் இவனை தனியாக அனுப்புகிறார்கள். ஏனென்றால் இவனை குறித்து அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது. இஸ் மெச்சோர்ட் எனஃப், முதிர்ச்சி பெற்றவன், சரியாக காரியங்களை செய்பவன், திறமை உள்ளவன், ஏற்கனவே நிரூபித்து காட்டினவன், he has already a proven testimony என்று நம்பகமுள்ள ஒருவனாக அவன் இருந்தான். இப்படிப்பட்டவனை குறித்து இந்த அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லி, யாரும் அவனை அழுத்தாமலே அவன் செய்த செயலையும் கர்த்தர் சொல்லியிருக்க காண்கிறோம். இன்றைக்கு 5 வெரி அன்யூஷுவல் சாப்டர், முதல் 11 நாம் வாசிக்க கேட்போம். ஆக்ஸ் சாப்டர் 5:11. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விட்டார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ? அதை விற்ற பின் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 நேரத்துக்கு பின்பு
அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தான். பேதுரு அவரை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள், எனக்கு சொல் என்றான். அவள், ஆம் இவ்வளவுக்குத்தான் என்றான். பேதுரு அவரை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினுடைய கால்கள் வாசற்படியிலே வந்து இருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. எங்களல்ல ஆண்டவரே, கிருபையின் பிதாவே, உம்முடைய பரிசுத்த வேதத்தை எங்கள் கரங்களிலே தந்தபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த சமூகத்தை நாங்கள் இருக்கும் இடங்களில் அனுபவிக்கவும் வாய்ப்பு தந்திருக்கிறீர். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர், இந்த வேத வசனங்களை நாங்கள் காண்பதற்கு எங்கள் மனக்கண்களை திறந்து உம்முடைய நன்மையை காண, கிரியையை காண, நீர் எங்களுக்கு சொல்வதை கேட்க, தருவதை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உமக்கு முன்பதாக எங்களை ஆயத்தம் செய்து வந்திருக்கிறோம். உம்முடைய கிருபையின் பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம், கிருபையின் செயலுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் எங்கள் நடுவே மகிமைப்படுவதாக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலர் 5 சொல்லப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை நம்மில் பலரும் வாசித்திருப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அனனியா சப்பீரா என்கிற பெயருடைய ஒரு தம்பதியினரை குறித்து இந்த அதிகாரத்தின் முதல் பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். In Acts of the Apostles we find 3 Ananias. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 3 அனனியாக்களை நாம் பார்க்கிறோம். 1:5 முதல் வசனத்திலே காண்கிற this man, அனனியா, a member of the early church, ஆதி திருச்சபையிலே அங்கத்தினராயிருந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தின் தலைவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உற்சாகமாயிருந்தவன், தேவனுக்காக காரியங்களை செய்தவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் இருந்திருப்பார்கள் அவர்கள் அந்த சபையிலே. இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது சுமார் 8,000 மேலான ஆட்கள் இருக்கிறார்கள். எல்லாருடைய பெயரும் சொல்ல முடியாது, சொல்ல அவசியம் இல்லை. குறிப்பிடத்தக்க சில பெயர்களின் சொல்லப்படும். இங்கே அனனியாவின் பெயர் ஆண்டவர் குறித்து வைத்து சொல்கிறார். பட் ஹீ இஸ் ரிமெம்பர்ட் ஃபார் அ ராங் ரீசன். அவன் முக்கியத்துவம் பெறுகிறான், ஆனால் தவறான காரணத்திற்காக முக்கியத்துவம் பெறுகிறான். இப்படி ஒரு நிலை எந்த கர்த்தருடைய பிள்ளைக்கும் வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வி ஷுட் நாட் பி ரிமெம்பர்ட் ஃபார் அ ராங் ரீசன். தவறினாலே பாதிப்பு ஏற்படுத்தினதினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நாம் முன் உதாரணமாய் மாறாதபடி கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வராக. இன் chapter 9 and verse 10 ஆஃப் ஆக்ஸ், அப்போஸ்தலர் 9:10 வி ரீட் அபவுட் த செகண்ட் அனனியாஸ். தமஸ்கு பட்டணத்திலே அனனியா என்ற ஒரு சீஷன், ஹி வாஸ் அ டிசைபிள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரினோடு நேரடியாக பேசி இப்பொழுதுதான் மாற்றமடைந்திருக்கிற சவுலுக்கு கர்த்தருடைய திட்டத்தை அறிவிக்கவும், அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கவும், பரிசுத்தாவியை சவுல் பெற்றுக்கொள்வதற்கு இவனை கருவியாக பயன்படுத்தவும், திஸ் அனனியாஸ் வாஸ் அ வெசல், வாஸ் அ டிசைபிள் யூஸ்ட் பை காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டு, அல்லேலூயா, ஆமென் சொல்ல கேட்கிறேன். அப்படி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு உடைய ஆசை இருக்கணும், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே நீர் என்னை குறித்து சொல்வதாயிருந்தால், நீர் என்னை பயன்படுத்தின விதமும், என் வாழ்க்கை பிறருக்கு எவ்விதமாய் ஆசீர்வாதமாக இருந்தது என்பதை குறித்தும், என்னால் என்னை விட மகிமையாக ஒரு பாத்திரம் உருவாக்கப்பட கர்த்தர் என்னை பயன்படுத்தினார் என்று சொல்கிற சாட்சி எனக்கு இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. Amen. The third Ananias we read in chapter 23, Apostle 23rd chapter, முதல் 5 இவனை குறித்து வாசிக்கிறோம். He was a high priest. அவன் ஒரு பிரதான ஆசாரியன். மார்க்கத்திலே, மதத்திலே, யூத மதத்திலே அவன் முக்கியமானவனாய் இருந்தவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பவுல் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு அவர்கள் முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறான். அப்படி நிறுத்தப்படும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அனனியாவை பார்த்ததற்கு முந்தின வசனத்தில் பவுல் சொல்வதை பார்த்தால் கர்த்தருக்கு அவன் சொல்கிறான், நான் நல்மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொல்கிறான். அதற்கு அனனியா அவனை பார்த்து கர்த்தருக்கு அடுத்த வசனத்தில் இவனை வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்பொழுது பவுல் அனனியாவை பார்த்து, வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உமை அடிப்பார் என்று சொல்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹி வாஸ் எ ஹை ப்ரீஸ்ட். சமுதாயத்திலே மதிப்பு பெற்றவன், மதத்திலே முன்னால் நிற்கிறவன், அந்த மதத்திற்கு தலைவனை போன்று இருந்தவன். ஆனால் இந்த அனனியாவோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய பார்வையில் அங்கீகரிக்கப்படாதவனாக, தேவனுடைய திட்டத்திற்கு எதிரானவனாக,
பின்பதாக சரித்திரத்தை வாசித்தால் இந்த பிரதான ஆசாரிய ஊழியத்தை விட்டு அவன் விலக்கப்பட்டான் என்று காண்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட ஒரு அனனியாவும் இருக்கிறான். தவறான காரணத்திற்காக பெயர் சொல்லப்படுகிற ஒரு அனனியா, மதத்திலே முக்கியமான நபராயிருந்தும் தேவ திட்டத்திற்கு எதிராயிருந்து அகற்றப்பட்ட ஒரு அரணியா, இந்த ரெண்டுக்கும் இடையில கர்த்தருடைய கரங்களில் பயன்படுகிற, தேவன் எப்பொழுது உபயோகித்தாலும், ஒருவேளை தன் மனதிலே கலக்கங்கள் இருந்தாலும் ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்கும் போது அப்படியே சம்மதித்து தேவ தீர்மானத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுத்த ஒரு அனனியாவை காண்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு அனனியாவாய் தேவ சமூகத்தில் இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், ஹல்லேலூயா. உம்முடைய ராஜ்யத்திலே, உம்முடைய சபையிலே ஆண்டவரே இப்படி ஒரு பிள்ளையாயிருக்கணும் கர்த்தாவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்பி பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம், என்னை விட பக்தி உள்ள கிருபையுள்ள அநேகரை உருவாக்கும் ஒரு பாத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். பி எ வெசல் காட் கேன் யூஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த கிருபையை தருவாராக. இப்பொழுது 5:11 வசனங்களுக்கு நாம் வந்திருக்கிறோம். That was a very normal day, like any other day. And adi thiruchavile irunde ovvoru naalai pole aduvum oru valakkamana naal. Anal it turned out to be a very sad day. Migavum sogamana oru naalaga adu mudindathu. Adarku mundu adhigarathile sabai ondu koodi jebikkirathu, avar irunda idam asaigirathu. எல்லாரையும் கர்த்தர் நிரப்புகிறார், தைரியமாக சாட்சி சொல்கிறார்கள், பூரண கிருபை உண்டாகிறது, எல்லாருக்கும் நிறைவாய் இருக்கிறது, ஒருவனுக்கும் ஒன்றுமே குறைவு இல்லை என்று சொல்லக்கூடிய எவ்ரிதிங் பாசிட்டிவ், எவ்ரிதிங் பவர்ஃபுல், எவ்ரிதிங் என்கரேஜிங், உற்சாகப்படுத்துகிற நேர்முகமான நன்மையான சாட்சிகள் மட்டுமே இருக்கிறது. எல்லாமே உற்சாகமானது. அவ்வளவு உற்சாகத்தின் உச்சியில் இருக்கும்போது 5 வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதிர்பாராத மிகவும் மந்தமான அச்சத்தை ஏற்படுத்தும் ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கு காரணமான ஒரு குடும்பம், அனனியா சப்பீராள் என்று அழைக்கப்படுகிற இந்த குடும்பம். ஆதி திருச்சபையில் எத்தனையோ குடும்பங்கள் இருந்த போதும் இந்த குடும்பம் தான் முதலாவது சொல்லப்படுகிற குடும்பம், தி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புதிதாக வந்து விசுவாசிகளிலே முதலாவது சொல்லப்படுகிற குடும்பம், ஆனால் முதலாவது சொல்லப்பட்ட குடும்பம் மிக மோசமானதாய் போய்விட்டதே, அதுதான் வேதனையானது. The first family, but turned out to be very, very, hallelujah, amen, 31. ஆண்டவரே, கர்த்தாவே, எங்களுக்கு இருக்கும் வரிசை அல்ல முக்கியம், எங்கள் வாழ்க்கையின் தன்மை முக்கியம் கர்த்தாவே. It is not in which level we are, but who we are. That is very important, Kathave. Katharuk stotram undavadaga. Inda adhigarathile aandavar namakku solla virumbuvathu enna? They were members of the very best congregation. அன்றைக்கு இருந்த ஆதி திருச்சபை உலகத்திலேயே மிகவும் நல்ல நேர்த்தியான திருச்சபை. Directly under the supervision of God's chosen apostles. தேவன் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்களின் நேரடி கண்காணிப்பில் நடத்துதலில் இருக்கும் சபை, அந்த சபையில் ஒரு முக்கிய பகுதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். யூ கேன் பி எ மெம்பர் ஆஃப் அ பெஸ்ட் காங்கிரிகேஷன். மிகவும் சிறந்த சபையில் அங்கத்தினராக இருக்கலாம், அண்ட் யெட் ஆண்டவரே, ஐ ஷுட் நாட் பி அ பேட் எக்ஸாம்பிள், அ வர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஆண்டவரே, மிகச்சிறந்த இடத்தில் இருந்து மிக மோசமான ஒரு சாட்சியாக மாறிவிடக்கூடாது. ஆண்டவரே, மாறிவிட வாய்ப்பு உண்டு. மிக புனிதமான இடத்தில் இருக்கலாம், மிகவும் பக்தியான இடத்தில் இருக்கலாம், வேதத்தை அப்படியே கை கொள்கிற சூழ்நிலையில் இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த இடம் நம்மை பாதுகாப்பதில்லை, அந்த சூழ்நிலை நம்மை பாதுகாப்பதில்லை, நாம் நம்மை பாதுகாக்க தேவன் விரும்புகிறார். ஆண்டவரே, சிறந்த இடத்தில் இருந்து மோசமான ஒரு உதாரணமாக நான் மாறிவிடக்கூடாது. ஐ கேன் பி இன் த பெஸ்ட் பிளேஸ் அண்ட் யெட் டர்ன் அவுட் டு பி த வர்ஸ்ட் ஆர் அ பேட் எக்ஸாம்பிள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லும்போது என்னென்ற எத்தனையோ பேருக்கு இல்லாத வாக்கியத்தினை எங்களுக்கு தந்திருக்கிறேன். உம்மை ஆராதிக்க, உம்முடைய வசனத்தை தியானிக்க, உம்முடைய கிருபையில் வளர நீ எங்களுக்கு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவரே, அதே நேரத்தில் நாங்கள் மோசமான மாதிரியாக, வி ஷுட் நெவர் பிகம் பேட் ஆப்பிள்ஸ் ஓ காட், ஆண்டவரே, மோசமான மாதிரியாக மாறிவிடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வீராக.
ஆண்டவர் நமக்கு தந்த சூழ்நிலைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனுகூல நிலைமைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை பின்பற்றுவதற்கு தேவன் நமக்கு தந்த இரக்கங்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. ஆமென், அல்லேலூயா. இது வரைக்கும் இந்த ஆதி திருச்சபையில் குறை சொல்வதற்கு முறுமுறுப்பதற்கு ஒன்றுமே நடக்கவில்லை. உள்ளே எல்லாம் நன்றாக இருக்கிறது. 6 அதிகாரத்தில் தான், இதற்கு அடுத்த அதிகாரத்தில் தான் பந்தி விசாரிப்பு சரியில்லை என்கிற குறைபாடு வருகிறது. ஸோ தே வேர் இன் அன் என்வாயர்மெண்ட், நல்ல ஆவிக்குரிய நிலை, நல்ல ஜப நிலை, நல்ல ஆசீர்வாத நிலை, நல்ல ஊழிய நிலை, ஒன்றுமே குறைவில்லாத. எவ்ரி திங் வாஸ் ஆர்கனைஸ்ட், கோயிங் ஸ்மூத்லி, வெல். த சிச்சுவேஷன் வாஸ் பர்ஃபெக்ட். மிக பூரணமான சூழ்நிலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடா. ஹல்லேலூயா. ஆமீன் சொல்லும்படி கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே சூழ்நிலையில இதற்கு முந்தின அதிகாரத்தில், முந்தின அதிகாரத்தின் இறுதியிலே பர்னபாவை காண்கிறோம். பர்னபா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, பெஸ்ட் சாம்பிள் ஆஃப் த ஏர்லி சர்ச், ஆதி திருச்சபைக்கு மிக சிறந்த உதாரணமாய் இருப்பவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே சபையில அடுத்து 2 பேரை சொல்கிறார், அனனியா சப்பீராள், மோசமான முன் உதாரணமானவர்கள். கர்த்தருக்கு மகிமை. மிகுந்த வேதனை அளிக்கிறது. ஆதியாகமம் 3 அதிகாரத்திலே God had kept Adam and Eve in the Garden of Eden. 2 அதிகாரத்திலே பார்க்கிறோம், அவர்கள் ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். ஏதேன் தோட்டம் is a place guaranteed for the presence of God. தேவ சமூகம் அங்கு வரும். எந்த பாவமோ தவறோ தீமையோ ஒன்றும் இல்லை. அவர்களை தீமை செய்ய வைப்பதற்கு வேறொரு நபரும் அங்கு இல்லை. Everything was heavenly, peaceful and joyful. அப்படி இருந்தது. ஆனால் அவ்வளவு புனிதமான இடத்திலே, அவ்வளவு நல்ல சூழ்நிலையிலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து விட்டார்கள். You can be in the best place or best of places, and yet if you are careless, you can allow yourself to become bad samples. அப்படி வராமல் கர்த்தர் காத்துக்கொள்வாரா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. யோவான் எழுதின சுவிசேஷம் 12:6 பார்ப்போம். John 12:6, யூதாஸ்காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. விலையேறப்பெற்ற தைலத்தை அந்த ஸ்திரீ இயேசுவின் பாதத்தில் உடைத்து ஊற்றின போது அவன் சொல்கிறான் இப்படி, இதை விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே என்று சொல்கிறான். அவனை குறித்து ஆவியானவர் இப்படி எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? ஆண்டவர் இங்கே, அவன் இருந்தது மிக புனிதமான சூழ்நிலையிலே, 12 ஒருவனாக தெரிந்து கொள்ளப்படுகிறான். One among the chosen 12. Close proximity to Jesus. இயேசுவுக்கு மிக சமீபத்தில் இருக்கிறான். அப்படி இருந்தும் it turned out to be a rotten apple. அவன் தவறான மோசமான உதாரணமாய் மாறிவிட்டான். Jeremiah 18:4, Jeremiah 18:4, குயவனின் வீட்டுக்கு ஆண்டவர் எரேமியாவை போக சொல்கிறார். அங்கே குயவன், அவன் சக்கரத்திலே பாத்திரம் மண்பாண்டம் வணைந்து கொண்டிருப்பதை எரேமியா பார்க்கிறார். பார்த்து கொண்டிருக்கும் போதே இந்த வசனத்திலே சொல்கிறது, குயவன் வணைந்து கொண்டிருந்த மண் பாத்திரம் வேறு யார் கையிலும் கடவில்லை, அவன் கையிலேயே கட்டு போயிட்டு. ஹலலூயா. ஆமென். மிக திறமை உள்ள, எத்தனையோ பாத்திரங்களை நேர்த்தியாய் செய்கிற அனுபவம் மிகுந்த குயவனின் கையில் தான் இருக்கிறது. குயவனின் கையில் இருக்கும் போதே அது கெட்டு போய்விட்டது. ஆமேன். கர்த்தருடைய பிள்ளையே, மிகவும் சிறந்த, மிகவும் பாதுகாப்பான, மிகவும் ஆசீர்வாதமான சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மை வைத்திருந்தால் நன்றி செலுத்தி அதை பயன்படுத்தி நல்ல உதாரணமாக பர்னபாவை போல் இருக்க கிருபை தருவாராக. தவறான உதாரணமாய் ஆண்டவருடைய கையிலேயே உடைந்து போன பாத்திரமாய் மாறிவிடாதபடி கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் பாடம், யூ கேன் பி இன் த பெஸ்ட் பிளேஸ், அண்ட் யெட் இஃப் யூ நாட் கேர்ஃபுல் எனஃப் டேர்ன் அவுட் டு பி எ வர்ஸ்ட் சாம்பிள். ஹல்லேலூயா. 2 ஒன்றை சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது என்ன? ஒரு காரியத்தை செய்வதற்கு யூ மே ஹவ் அ ரைட் ரீசன் டு ஸ்டார்ட் டூயிங் அ திங். ஒரு காரியத்தை செய்ய சரியான காரணம் நமக்கு இருந்தாலும், சரியான காரணத்தினால் செய்யப்பட ஆரம்பிப்பதை தவறான நிலையிலே முடிந்துவிட இடம் அளிக்கக்கூடாது. We must be very careful. The reason for starting it may be right, proper. ஒரு செயலை துவங்குவதற்கு நமக்கு முன்னால் வைத்த காரணம் சரியா இருக்கலாம், செம்மையா இருக்கலாம். இங்கே அனனியா சப்பீராள் முதல் வசனத்திலே காண்கிறோம், தங்களுடைய காணியாட்சியை விற்றார்கள். They sold their belonging. விற்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விற்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தது.
விற்க வேண்டும் என்று அவர் நினைத்தது ஒன்று, பிறர் அதை செய்ததை பார்த்தோ, மற்றவர்கள் எல்லாரும் செய்கிறார்களோ என்பதை பார்த்தோ, அல்லது தேவை சந்திக்கப்பட வேண்டும் இதற்காகத்தான் எல்லாரும் செய்கிறார்கள், நாமும் செய்தால் என்ன என்று அவர்களை நினைக்க செய்து இருக்கிறதே. ஆரம்பத்தில் அவர்களை நினைக்க செய்தது நாம் வஞ்சிக்க இது ஒரு வாய்ப்பு என்பது அல்ல. இல்லை இல்லை, அவர்கள் செய்ய நினைத்தது they had a right reason to sell. எல்லாரும் செய்வதை போல நாம் செய்தால், அல்லது உதவியாய் இருப்பதற்காக நாம் விற்றால் என்று அவர் நினைத்தது துவக்கப்பட்ட காரணம் சரி, ஆனால் செயலின் முடிவோ முற்றிலும் தவறானதும் வேதனையானதும் தேவன் ஆமோதிக்க முடியாததுமாய் மாறிவிட்டது. இந்த வார்த்தையை கவனிக்கிற கர்த்தருடைய பிள்ளையை மனதில் வைத்து கேளுங்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் செய்ய துவங்குகிற பல செயல்கள், ஆவிக்குறை நிலையிலோ சரீர நிலையிலோ செய்ய ஆரம்பிப்பவைகள், அதன் ஆரம்ப காரணம் சரியாயிருந்தாலும் கடைசி வரை நான் கவனமாயிராவிட்டால், வாட் ஐ பிகேன் வித் அ ப்ராப்பர் அண்ட் அ ரைட் ரீசன் can end wrongly. The execution could be totally wrong. அது முற்றிலும் தவறாய் முடிந்துவிடக்கூடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விற்க நினைத்தார்கள், ஆனால் விற்கும்போது அவர்களுக்குள்ளே ஒரு எண்ணம், அல்லது விற்ற பின்பு அதில் ஒரு பங்கை வஞ்சித்து வைக்கலாம் என்று பின்பு அவர்கள் மனதில் ஒரு தீர்மானம், எண்ணம் வந்துவிட்டது. இரண்டு ராஜாக்கள், செகண்ட் கிங்ஸ் 4 39-40 பலமுறை இந்த உதாரணத்தை பார்த்திருக்கிறோம். தீர்க்கதரிசியின் புத்திரருக்கு அவள் போஜனத்திற்காக கூழ் காய்ச்சும்படி எலிசா வேலைக்காரனுக்கு சொல்கிறார். கூழ் காய்ச்சுவதற்காக பாத்திரத்தை வைக்கிறான். அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு எண்ணம், அவர் ஏதாவது காய் அல்லது கீரை கிடைத்தால் நலமாயிருக்கும் என்று நினைத்து கீரையை பறித்து வருவதற்காக போகிறான். இஸ் ஹலலூயா, த ரீசன் ஃபார் ஹிஸ் ஆக்ஷன் வாஸ் ரைட். கீரையை பறித்து வர வேண்டும், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருந்தால் நல்லது என்று அவன் நினைத்தது சரியானது. ஆனால் அவன் கவனமாக இராததினாலே சரியான நோக்கத்தோடு ஆரம்பித்த செயலே ஒருவரும் சாப்பிட முடியாத விஷம் நிறைந்த போஜனமாய் மாறிவிட்டது. ஹலலூயா. ஆரம்பிப்பது சரியான காரணமாய் இருந்தாலும் கடைசி வரை கர்த்தாவே சரியாகவே வைத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும், இடையிலே திசை திருப்பங்கள் தவறுகள் வருவதற்கு இடம் கொடுக்காதிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இதை ஆண்டவர் இந்த அதிகாரத்திலே உணர்த்த விரும்பினார். மூன்றாவது ஒன்றை உணர்த்த விரும்பினார். அது என்ன? கடைசி, இதற்கு முந்தின அதிகாரம் 39, அதிலிருந்து பார்க்கும்போது ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போல மிகவும் வெற்றியான, மிகவும் சந்தோஷத்திற்குரிய, உற்சாகப்படுத்துகிற ஸ்பிரிச்சுவல் ஹைஸ், ஆவிக்குரிய உன்னத அனுபவங்கள், மேலான அனுபவங்கள், வெற்றியான, எந்த எதற்காக ஜெபித்தார்களோ கர்த்தர் உடனே அதற்கு பதில் தந்தார். முழு தைரியத்தை கொடும் என்று சொன்னார்கள், கர்த்தர் அதை கொடுத்தார். ஆண்டவரே, தேவ வசனத்தை போதிக்க பலன் தாரும் என்றார்கள், அப்படியே கர்த்தர் செய்தார். அவர்கள் கேட்டதையும் செய்தார், கேட்காத ஆவியின் நிறைவையும் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படி எல்லாம் மேன்மையாக உயர்வான ஆசீர்வாதமான அனுபவங்களாய் இருந்தது. அல்லேலூயா, ஆமீன், ஆமென். நான் சொல்வதை கவனியுங்கள். ஆண்டவரது அடுத்த அதிகாரத்தில் இந்த நிகழ்ச்சியை வைக்க காரணம், your recent high experiences do not automatically protect the sudden lows that may await. நம்முடைய வாழ்க்கையிலே சமீபத்தில் கிடைத்த உன்னத அனுபவங்கள், மிக பரவசமான கிருபைகள், மிக ஆசீர்வாதமான மேன்மைகள், இது சமீபத்தில் நமக்கு கிடைத்ததினாலே எதிரே இருக்கிற குழிக்கு அது நம்மை தப்புவிக்காது, எதிரே இருக்கிற வீழ்ச்சிக்கு அது நம்மை தப்புவிக்காது. Your recent highs will not automatically protect you from your sudden lows. Hallelujah. Amen. அல்லது சத்துரு வைத்திருக்கிற கண்ணிக்கோ அந்த குழிக்கோ உயர்வு தடுக்காது. In 18, chapter 18 of 1 Kings, Hallelujah. 1 ராஜாக்கள் 18 Elijah was on a high, spiritual high. அவன் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அக்னியை இறக்கினார். தீர்க்கதரிசிகள், பாகாலின் தீர்க்கதரிசிகள் அழிக்கப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் காதுகளிலே யாருக்கும் கேட்காத சத்தம் கேட்டது, பெருமலையின் இறைச்சல் கேட்டது. அல்லேலூயா. உள்ளம் கை மேகம்தான் தெரிந்தது, ஆனாலும் தேசம் முழுவதையும் நிறைக்கும் மழை கர்த்தருடைய வாக்கின்படி வர இருக்கிறது என அவனுக்கு தெரிந்தது. எல்லாம் உற்சாகம், பதிலுக்கு மேல் பதில், ஆண்டவருடைய கிருபைக்கு மேல் கிருபை, spiritual high. But the recent spiritual high did not protect Elijah, hallelujah, amen, from lying down under a juniper tree.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஒரு சூரச்சடியின் கீழ் அவன் கடந்து கடப்பதை, நேற்று கிடைத்த உயர்வான ஆவிக்குரிய அனுபவம் என்னை தடுக்காது. மனதில் வையுங்கள், நேற்றைய ஆவிக்குரிய உன்னத அனுபவங்கள் நாளைய கண்ணியை சிக்கலை தானாக என்னை விட்டு தடுக்காது. நான் கவனமாக இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமீன் சொல்லுவோமா? அந்த ஒரு கவனத்தை ஆண்டவர் கொடுக்க கேட்போமா? மத்தேயு 17:8 நமக்கு தெரியும். First 8 verses in Matthew chapter 17. ஆண்டவர் மறுரூபமலையிலே 3 பேரை அழைத்து செல்கிறார். What an exciting experience! எவ்வளவு பரவசமான அனுபவம். ஆனால் 9:17 From verses 9 through 17, அந்த மலையிலிருந்து இறங்கி வந்த உடனே ஒருவனை அவன் தகப்பன் விடுதலைக்காக சீஷனிடத்தில் கேட்க வருகிறான். இருந்த 9 பேராலும் முடியவில்லை, இருக்கிற 3 பேர் புதிதாய் வந்த 3 பேராலும் முடியவில்லை, இயேசுவால் மட்டுமே முடிந்தது. ஹல்லேலூயா. ஆமென். இப்பொழுதுதானே மறுரூப மலையில் இறங்கினீர்கள். Your recent high cannot automatically protect you from the sudden loss that might await you. ஆமேன். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரே எதிரே இருக்கிற அந்த தாழ்வுகளில் தப்பித்துக் கொள்வதற்கு நான் எப்பொழுதும் கவனமாயிருக்க கர்த்தர் உதவி செய்வீராக என்று கேட்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த 3 காரணங்கள் இதன் மூலமாய் ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புவது என்ன? நான் எங்கே இருக்கிறேன், எப்பொழுது இருக்கிறேன் அது அல்ல முக்கியம், நான் யாராக இருக்கிறேன் அதுதான் முக்கியம். ஆமேன். The question that we all must answer is not where I am, how I am, hallelujah, or when I am, naan eppozhu irukiren endralla, but who I really am. Naan irukkum idathile, naan irukkum soolalaiyile, kathrai sevikkum nilamaiyile, unmaiyil naan yaaraga irukiren, adai kaana kathar udhavi seivara. Hallelujah. Mudhal thambadigal, inga sollapatta mudhal thambadigal, அனன்யா சப்பீரா, இருவரும் தவறு செய்கிறார்கள். ஆனால் இருவருடைய தவறும் சற்று வித்தியாசமாக காண்பிக்கப்படுகிறது. அதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அனன்யா அவன் வாழ்க்கையிலே அவன் செய்த 3 முக்கிய தவறுகள் என்ன என்று பார்ப்போம். 5:4 4வது வசனத்தின் இறுதி பகுதி, நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? Why have you conceived this? Why did you conceive this in your heart? நீ இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? இந்த எண்ணம் எங்கே வந்தது? இங்கே வந்து விற்றதை வைக்கிறானே அப்பொழுது வரவில்லை. இது எல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்பு அவன் வீட்டில் இருக்கும் போது வந்தது. அவன் செய்த முதல் தவறு இந்த எண்ணம் கொண்டது. His conception. ஹல்லேலூயா. தவறாக தன் மனதில் ஒன்றை அவன் வைத்தான். கவனியுங்கள், தமிழிலே அது எண்ணம் என்று சொல்லியிருக்கிறது. ஆங்கிலத்திலே அதன் உண்மை நிறம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது வெறும் எண்ணம் அல்ல, இட் வாஸ் அ கன்செப்ஷன். அது அவன் உள்ளத்திலே வைத்து யோசித்து கருத்தரித்த ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திட்டமாக அது வடிவெடுத்த ஒன்று, வெறும் எண்ணம் அல்ல, மிகப்பெரிய செயலாக திட்டமாக வடிவெடுத்த ஒன்று. ஆமேன். கவனியுங்க, கர்த்தருடைய பிள்ளையே, நாம் கர்த்தர் தந்த நல்ல கிருபையில் இருக்கும்போது தவறான முன் உதாரணமாகவோ இங்கு சொல்லப்பட்ட அனன்யா சப்பீராலை போல மாறாமல் இருப்பதற்கு கவனிக்க வேண்டியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு எண்ணம் வரும்போது அந்த எண்ணம் பல நேரத்தில் தவறாய் இருக்காது, தவறும் அல்ல. Thought in itself cannot always be wrong. எண்ணம் எப்பொழுதும் தன்னில் தானே தவறு உள்ளதல்ல. ஆனால் what we allow the thought to do to us, அந்த எண்ணம் நமக்கு என்ன செய்ய இடமடிக்கிறோமோ, அல்லது how we allow the thought to shape our action, நம்முடைய செயலை அந்த எண்ணம் எப்படி வடிவமைக்க அனுமதிக்கிறோமோ, அதுதான் பல நேரத்தில் தவறாகி விடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. ஆமீன் சொல்ல விரும்பினால் சொல்லும்படி கேட்கிறேன். 2 Samuel 6:8 திரைக்கு பின்னால் இருந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை
தான் இருக்கும் ஊருக்கு பக்கத்திலே அரண்மனைக்கு பக்கத்திலே கொண்டு வர தாவீது விரும்பினான். தட் தாட் அந்த எண்ணம் நல்ல எண்ணம், அதில் எந்த தவறுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. ஆமென். அது நல்ல எண்ணம். ஆனால் அந்த எண்ணம் தாவீதில் எப்படி கருத்தரித்தது, எப்படி வடிவம் பெற்றது? கொண்டு வர வேண்டும் என்பது நல்ல எண்ணம். ஆனால் அதை ரதத்தில் ஏற்றி அபிநதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வர நினைத்தானே, அதுதான் தவறு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த எண்ணம் அவனிலே வடிவெடுக்க குறிப்பிட்ட நிலையில் அவனை செயல்பட அவனை தூண்டினதே, அதுதான் தவறு. ஆண்டவருக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும், இங்கு மட்டுமல்ல தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு அல்ல. இட்ஸ் நாட் ராங் டு திங்க் டு பி க்ளோஸ் டு ஜீசஸ் ஹியர் அண்ட் ஆல்சோ ஹியர் ஆஃப்டர். தப்பு கிடையாது. ஆனால் வலது பார்சத்திலும் இடது பார்சத்திலும் எப்படியாவது வைக்க வேண்டும், அதற்கு இப்பொழுதே கேரண்டி எனக்கு தாரும் என்று அம்மாவை அழைத்து வந்து ரெக்கமெண்ட் பண்ணுகிறோமே, அதுதான் தவறு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். எண்ணம் தவறல்ல, அந்த எண்ணம் எப்படிப்பட்ட செயலை செய்ய நமக்குள்ளே வடிவம் பெறுகிறது, அதில் எச்சரிக்கையாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே அனனியாவை பாருங்கள், வாசியுங்கள் முதல் வசனம் இரண்டாம் வசனமும். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து, தன் மனைவி அறிய கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். ஆமென். ஒரு எண்ணம் வந்தது, விற்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. ஆனால் அந்த எண்ணத்தை அவன் தன் மனதில் வைத்து யோசிக்கிறான், தன் மனைவியோடு சேர்ந்து யோசிக்கிறான். அந்த எண்ணம் என்ன ஆனது தெரியுமா? இட் டர்ன்ட் அவுட் டு பி எ ஹிடன் அஜெண்டா. யாரிடத்திலும் வெளியரங்கமாகும், மனைவியை தவிர வேறு யாரிடத்திலும் சொல்ல முடியாத உள்ளத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கும் தனி திட்டமாக மாறினது. கர்த்தருடைய பிள்ளையை கவனியுங்க. ஹல்லேலூயா. நெவர் அலவ் யுவர் தாட் டு டெவலப் இன்டு எ ஹிடன் அஜெண்டா, எ திங் விச் யூ கேன் நெவர் ஷேர் வித் எனிபடி பிகாஸ் யூ நோ இட் இஸ் நாட் ரைட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். என்ன நடந்தது? அந்த எண்ணம் வந்தது, விற்க முடிவெடுத்து விட்டார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. விற்க வைத்தது. விற்ற பின்பு என்ன செய்கிறது? ஒரு பங்கை வஞ்சிக்க வைத்தது. இரண்டாம் வசனத்தில், முதல் வசனத்தில் விற்றார்கள், அடுத்து ஒன்று பங்கை வஞ்சித்தார்கள், இன்னொரு பங்கை அப்போஸ்தலரின் பாதத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள். திஸ் தாட் அது எங்கே நடத்தினது? டு செல், டு சேவ் அண்ட் டு ஆஃபர். ஹல்லேலூயா. எப்படி வடிவெடுத்தது பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த நிலையில் வடிவெடுக்க போகும்போது அது தேவன் விரும்பாத நிலையில் நம்மை தள்ளிவிடும் என்பதை மறக்கக்கூடாது. கர்த்தாவே, என் மனதில் வரும் எண்ணங்களுக்கு நான் எப்பொழுதுமே ஒரு ஹிடன் அஜெண்டா வைக்கக்கூடாது. அதை நல்லா தீர்மானம் பண்ணிக்கணும். என் மனதிற்குள்ளே ஆண்டவரே எனக்கென்றே ஒரு மறைமுகமான செயல்பாட்டை வணைந்து கொள்ளாதபடி கர்த்தர் உதவி செய்வீராக. 2 Samuel 15:2-7 வசனங்களிலே இந்த அப்சலோமின் மனதிலே ஒரு எண்ணம் வந்தது. இஸ்ரவேலிலே தன் ராஜாவாக வேண்டும் என்கிற எண்ணம் வந்தது. He had a thought to become the next king. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த எண்ணத்தை அவன் உள்ளத்திலே வைத்து ஒரு ஹிடன் அஜெண்டாவாக மாற்றுகிறான். எப்படி? எருசலேமின் வாசலிலே போய் நிற்பான், ராஜாவை பார்ப்பதற்கு காலையிலே அந்த பகுதியில் யார் வந்தால் காலையிலே எழுப்பி போய் நிற்பான், அவனை அணைத்துக் கொள்வான், முத்தமிடுவான், நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும், ராஜகுமாரன் இவ்வளோ பட்சமாக என்னை வந்து விசாரிக்கிறாரே என்று நினைப்பான். என்று நினைத்து நீ அங்கே போனால் உனக்காக யாரும் பேசுவதில்லை, நானே உன் காரியத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி அவர் அவர்களோடு பேசுவான், அவர்களை நம்ப வைப்பான். இது எல்லாம் செய்யும் போது அடுத்து ராஜாவாக வேண்டும் என்று அவன் நினைத்த எண்ணம் அவன் மனதில் வெளியே சொல்ல முடியாத மறைமுக ரகசிய திட்டத்தை அவன் பதுக்கி வைக்கும்படி செய்துவிட்டது. ஒரு நாளும் நம்மில் அது வராதிருக்க கர்த்தர் செய்வாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. ஆமென். அல்லேலூயா சொல்லும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. இந்த திட்டம் என்ன செய்தது? இந்த எண்ணம் என்ன செய்தது? ஒரு செயலை மட்டும் தரவில்லை, கர்த்தருக்கு மகிமை உண்டாவிடாக. அது 3 செய்ய செய்தது. 1 விற்க செய்தது, இன்னொன்று வைக்க செய்தது, இன்னொன்று கொண்டு போய் படைக்க செய்தது. கொண்டு போய் படைக்கும் போது, கவனிகள் என்னோடு சிந்திக்கும்படி கேட்கிறேன், கொண்டு போய் படைக்கும் போது தாங்கள் விற்றதை அப்போஸ்தலரின் பாதத்தில் கொண்டு போய் வைக்கிறார்கள்.
வைக்கும்போது எல்லாரும் என்ன நினைத்திருப்பார்கள்? இதற்கு முந்தின அதிகாரத்தில் பர்னபா செய்தது போல முழு கிரயத்தையும் கொண்டு வைக்கிறார்கள், இதற்கு முன்பு மற்றவர்கள் செய்தது போல முழு கிரயத்தை வைக்கிறார்கள் என்று எல்லாரும் நினைக்க வேண்டும். தங்களை குறித்து ஒரு நல்ல இமேஜ் அவர்களுக்கு வர வேண்டும் என்று நினைக்க வைத்தது. மனதில் கவனித்து கேளுங்கள், ஒரு சின்ன எண்ணம் என்னை அந்தரங்க திட்டத்தை வகுக்க வைத்தது. அதோடு நிறுத்தவில்லை, அந்த எண்ணம் என்ன செய்தது? என்னை குறித்து ஒரு நல்ல இமேஜ் இருக்கணும், அந்த இமேஜை நான் கட்டி காக்க நான் செய்வேன் என்று நினைத்து தன்னுடைய உள்ளான நிலைமையை குறித்து ஆத்தும நிலையை குறித்து அவன் கவனம் உள்ளவனாய் இல்லாமல் தன் தோற்றத்தை குறித்து ஜனங்கள் தன்னை குறித்து என்ன நினைக்கிறார்களோ அதை குறித்து அவன் கவனம் செலுத்த அதிக கவனம் செலுத்த அவனை தள்ளிவிட்டது. இந்த வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நாமும் அந்த தவறை செய்து விடாதபடி கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வாராக. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மிகவும் தேவை கர்த்தர் என்னை அங்கீகரிப்பது. மனிதர்கள் என்னை பாராட்டுவது அல்ல, மனிதர்கள் என்னை குறித்து புகழ்ந்து பேசுவது அல்ல. அநேக நேரத்தில் மனிதனுடைய புகழ்ச்சிக்காக நாம் அதிகம் செய்ய நம்முடைய செயல் எண்ணம் நம்மை தள்ளிவிடுகிறது. அது நமக்கு வராதிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. 1 Samuel 15:30 வாசிக்க கேட்போம். 1 Samuel 15:30. அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன், இப்பொழுது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் என்னை நீர் கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோடு கூட திரும்ப வார். கர்த்தர் சொன்னதை செய்யவில்லை, கர்த்தர் உம்மை அகற்றிவிட்டார் என்று சவுலை பார்த்து சாமுவேல் சொல்லிவிட்டான். ஏனென்றால் ஜனங்களுக்கு முன்பதாக யுத்தத்திற்கு சென்றவன் முதல் 2-3 தரத்தை அவன் வைத்துக் கொண்டான். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உன்னை வெறுத்து விட்டார் என்று சொல்கிறான். அந்த நேரத்தில் சவுல் தாவீதை சாமுவேலை பார்த்து கேட்கிறான், உண்மைதான் ஐயா, எனக்கு ஒரு சின்ன காரியம் செய்யும், மறுபடியும் அதே ஜனங்களுக்கு முன்பதாக எங்களோ என்னோடு நீரும் வாரும், வந்தால் என்னாகும்? சவுலை எதற்காக கூப்பிடுகிறாய், எதற்காக கூப்பிடுகிறாய் தெரியுமா? கர்த்தருடைய பார்வையில் நீ ஆகாதவனாய் போய்விட்டாய், ஆனாலும் மனிதருடைய பார்வையிலே உன்னை ஜனங்கள் இன்னும் மெச்சி அதே இமேஜை வைக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். டோன்ட் ஹர்ட் ஆர் டிஸ்பிளீஸ் காட் இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் இமேஜ். சுய பிம்பத்தை, நம்மை குறித்த மாயையான தோற்றத்தை காப்பதற்காக தேவனை வருத்தப்படுத்தாதபடி இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். இயேசுவை விசாரிக்கிறான் பிலாத்து, அவனுக்கு தெரியும் இயேசு விடுதலை குற்றமே இல்லை என்று. அவன் செய்த பெரிய தவறு என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக, அவன் செய்த தவறு தன்னை ராயனுக்கு பிரியமானவன் என்று காட்டிக்கொள்வதற்காக கவனித்தானே ஒழிய நியாயத்தை செய்ய அவன் நினைக்கவில்லை. 2 அனனியா செய்த தவறை சொல்கிறேன். 5:2 வாசியுங்கள். Acts 5:2. தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, வஞ்சித்து வைத்து, வஞ்சித்து வைத்து, டிசெப்ஷன். அல்லேலூயா. முதலாவது a hidden agenda, a thought developed into a hidden agenda. இரண்டாவது deception, நீ வஞ்சித்து வைத்தாய். ஆமென், ஆமென் சொல்லுவீர்களா? ஆமென். என்னங்க இது? நான் வாசித்த போது நான் இதை விற்றுவிட்டேன். அந்த விற்றதில் 100% கொண்டு வந்து வைத்தால் கூட கர்த்தரதை அங்கீகரிப்பார். 100% அங்கீகரிப்பார மாட்டாரா சொல்லுங்க? அல்லது 1/5 கொடுத்தாலும் அங்கீகரிப்பார், 1/10 கொடுத்தாலும் அங்கீகரிப்பார். ஆனால் இவன் 1 கொண்டு வந்து வைக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. அல்லேலூயா, ஆமென். 50% வச்சுக்கிட்டோமே, அவன் பாதியை கொண்டு வந்து வைக்கிறான். ஒருவேளை கர்த்தரவனை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீ வஞ்சித்து விட்டாய். வஞ்சித்து விட்டாய்ன்னு அர்த்தம் என்ன? சொல்லி செய்யாமல் ஏமாற்றினால் அது வஞ்சனை. அப்படிதானா? ஹல்லேலூயா, ஆமென். வஞ்சனை என்பது செய்வேன் என்று சொல்லி செய்யாமற் போனால் வஞ்சனை. அனனியா யாரிடத்திலே சொன்னான் செய்வேன் என்று? விற்றதை அப்படியே கொடுப்பேன் என்று யாருக்கு வாக்கு பண்ணினான்? அவன் யாருக்கும் வாக்கு பண்ணினதாக வேதத்தில் பார்க்கவில்லையே. அப்படி இருக்க அவன் வஞ்சித்தான் என்று எப்படி சொல்வது? கவனியுங்கள், கவனியுங்கள், அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. எல்லாரும் விற்பதை பார்த்தபோது அவனுக்குள்ளும் ஒரு ஆசை வந்தது.
எனக்கு இருப்பதை தேவனுக்காக நானும் செய்தால் என்ன? A desire. Hallelujah. அந்த வாஞ்சையை ஒரு நாளும் தீர யோசித்து அதை தீர்மானமாக மாற்றினான். சரி, நாம் விற்போம் என்று மாற்றினான். Desire turned out to be a decision. அவனுக்குள், அவன் மனைவி இருவருக்குள் இருந்த ஒரு தீர்மானம். ஆமென். ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. அந்த தீர்மானத்தோடு விற்கிறார்கள். விற்றதில் ஒரு பங்கை கொண்டு வர கர்த்தர் தண்டிக்கவே மாட்டார். இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் தெரியுமா? அந்த தீர்மானத்தை ஒன்று, ஆண்டவரே, நாங்கள் விற்றதை உமக்கு தந்து விடுவோம் என்று தங்கள் இருதயத்தில் ஒருவேளை தேவனிடத்திலே அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும். அல்லது எல்லாரும் செய்ததை போல நாமும் அப்படியே இருப்பதற்காக செய்வோம் என்று அவர்கள் நினைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அல்லது வேறு யாரிடத்திலாவது நாங்களும் எல்லாரை போல செய்ய விரும்புகிறோம் என்று விருப்பம் தெரிவித்திருக்க வேண்டும். மூன்றாவது நமக்கு நடந்ததாக தெரியாது. முதல் இரண்டும் ஒருவேளை நடந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இந்த வாஞ்சியை நாங்கள் உமக்கு செய்வோம் ஆண்டவரே என்று அவர்கள் சொல்லி இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லாவிட்டால் ஆண்டவர் அவர்களை பார்த்து நீங்கள் வஞ்சித்தீர்கள் என்று சொல்லி இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவர்கள் யாரை வஞ்சித்தார்கள்? பவுலையா, பேதுருவையா, யாரை? இல்லை, கர்த்தரை வஞ்சித்தார்கள். ஆகவே தேவனுக்கு முன்பு அவர்கள் உள்ளத்திலே செய்த தீர்மானத்தை கர்த்தர் பார்க்கிறார். உள்ளத்திலே தேவனிடத்தில் சொன்னதை கர்த்தர் பார்க்கிறார். நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். ஒருவேளை நீங்கள் செய்த தீர்மானம் ஒன்று, உண்மை மனதோடு செய்த தீர்மானம், கர்த்தருக்காக செய்ய தீர்மானித்தது உங்களால் செய்ய முடியாமல் போய்விட்டால் கர்த்தர் அதை மன்னிப்பார். உங்களுக்கு முடியவில்லை என்று தெரிந்தால் கர்த்தர் அதை மன்னிப்பார். ஆனால் அதை செய்ய உங்களால் முடிந்தும் நீங்கள் செய்யாமல் வேறு எதையும் செய்தால் கர்த்தர் அதை பொறுத்து கொள்வதில்லை. இரண்டுக்கு வித்தியாசம் உண்டு. ஒன்று, செய்ய தீர்மானிக்கிறீர்கள், முடியவில்லை, வசதி இல்லை, கர்த்தர் அதை மன்னிப்பார். செய்ய முடியும், இவர்கள் விற்ற பணம் இன்னும் இவர்களிடத்தில் தான் இருக்கிறது. நினைத்ததை போல, தீர்மானித்ததை போல, ஒருவேளை ஜபத்தில் சொன்னதை போல செய்வதற்கு அவர்களால் முடியும். யாக்கோபு 4:17 என்ன சொல்கிறது? James 4:17, நீ நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது உனக்கு பாவமாயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. செய்ய தீர்மானித்த ஒன்று, அது என்னால் செய்ய முடியும், அப்படி இருந்தும் அதை செய்யாமல் போனால் இட் டர்ன்ஸ் அவுட் டு பி எ சின். அதைத்தான் கர்த்தர் வஞ்சித்தீர்கள் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலே இந்த விஷயத்தில் நாம் கவனமாயிருக்க கர்த்தர் செய்வாராக. மூன்றாவது அவன் செய்ததை சொல்ல விரும்புகிறேன். 5:2 கடைசி பகுதியை வாசியுங்கள். பேதுரு சொல்லுகிறார், நீ அதை விற்பதற்கு முன்னாலும் அது உன்னுடையதுதான், நீ விற்ற பிறகும் அது உன்னுடையதுதான். அப்படின்னு அர்த்தம் என்ன? உன்னை யாரும் கொண்டு வந்து வைக்க கம்பல் பண்ணவே இல்லை, கேட்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை, நீ கொண்டு வர வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை. அது முழுவதும் உன்னுடையது. Entirely it was yours. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்கும்போது you chose to bring it. கொண்டு வர வேண்டும் என்று நீ தான் தீர்மானித்தாய். அல்லேலூயா. தீர்மானித்தாய், கொண்டு வந்தாய், வைத்தாய். அது உண்மை. நீ என்ன செய்தாய் தெரியுமா? நீ மாயம் பண்ணினாய். வைத்தது ஒரு பகுதி, ஆனால் முழுமையை வைத்ததை போல எல்லாரும் நினைத்துக் கொள்ளட்டும் என்று நினைத்து மாயம் பண்ணினாய். அவன் செய்தது வைத்தான் என்று சொல்கிற செயலிலே முதலாவது நாம் காண்பது, he was hypocritical. கர்த்தரிடத்திலே கேட்கிற ஆண்டவரே, ஒரு நல்ல சபையிலே வைத்திருக்கிறீர், நல்ல கிருபையின் ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறீர், அதே நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் மாய்மாலம் பண்ணுகிறவர்களா இல்லாதபடி கர்த்தரங்களை காத்துக்கொள்வீராக. மலை பிரசங்கத்தில் Matthew 6:2-5, 16 ஆகிய வசனங்களிலே மாயக்காரரை பொறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் தர்மம் பண்ணுகிறார்கள், அப்பொழுதும் மாயம் பண்ணுகிறார்கள், அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள், அப்பொழுதும் மாயம் பண்ணுகிறார்கள், அவர்கள் உபவாசிக்கிறார்கள், அப்பொழுதும் மாயம் பண்ணுகிறார்கள்,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் சீஷருக்கும் மற்றவர்களுக்கும் சொல்கிறார், இந்த விஷயத்தில் ஒருவேளை நீங்கள் தர்மம் பண்ணலாம், ஒருவேளை ஜெபிக்கலாம், ஒருவேளை உபவாசம் எடுக்கலாம், இந்த செயல் நற்செயல்கள் கூட, ஆவிக்குரிய செயல்கள் கூட அது மாயம் பண்ணுவதா இல்லாதபடி இருக்க கர்த்தாவே நீர் எனக்கு உதவி செய்யும் என்று கர்த்தரிடத்தில் ஒரு ஜெபம் பண்ணுவோமா? இப்பொழுது செய்யும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். வைத்தது வெறும் சாதாரண செயல் அல்ல, அது மாய்மாலமான செயல். அதோடு மட்டுமல்ல, அந்த வசனத்திலே சொல்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா, நீ செய்த இந்த செயல் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் போய் சொல்லும்படி. ஒரு வார்த்தை பேசியிருக்கிறான் அனனியா இதுவரைக்கும் நடக்குது? அனனியா ஒரு வார்த்தை பேசியிருக்கிறானா? இல்லை. பேதுரு அனனியாவிடத்தில் என்ன கொண்டு வந்திருக்கிறாய், எவ்வளவு கேட்கிறானா? இல்லை. வந்தான், வைக்கிறான், வைத்த பின்புதான் பேதுரு கேட்கிறான். கவனியுங்கள், அனனியா ஒரு வார்த்தை பேசவில்லை, பேதுரு ஒரு வார்த்தை பேசவில்லை, ஆனால் வைக்கும் போது வைத்த பின்பு பேதுரு கேட்கிறான், நீ பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொன்னாய். You spoke a lie. வார்த்தையே பேசலை ஆண்டவரே, வாயே திறக்கலை ஆண்டவரே, இப்படி உம்மிடத்தில் நான் சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். வாய் திறவாமல் இருக்கலாம், சத்தமாக சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு சொல்லை சொல்ல உன் மனதில் ஒரு எண்ணம் வருகிறதே, அந்த எண்ணத்தை நிதானித்து பார்க்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. என்ன சொன்னால் பிறருக்கு தெரியும், என் ஆண்டவருக்கோ சொல்லுவதற்கு முன்பு அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துகிற எண்ணம், அந்த வார்த்தையை கொண்டு வருகிற அந்த எண்ணம் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். அந்த எண்ணத்திலும் இப்பொழுது வைத்தாய உன் செயலிலும் ஆவியானவரிடத்தில் நான் தருவேன் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது மாற்றி செய்கிறாய், நீ பொய் சொல்கிறாய். மூன்றாவது, ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை பாருங்கள். பின்பகுதி, சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஹல்லேலூயா. ஆமென். Why has Satan filled your heart? சாத்தான் உன் இருதயத்தை வைத்தது மாதிரிதான் தெரிஞ்சது, ஆனா அது மாய்மாலம். மாய்மாலம் மட்டும் இல்லை, ஆவியானவரிடத்தில் சொன்ன போய் அது மட்டுமல்ல, சாத்தான் என் இருதயத்தை நிரப்ப நான் இடம் அளித்தேன். யோவான் 13:2 லூக் சாப்டர் 22:3 யூதாசை குறித்து வாசிக்கிறோம். யூதாசை குறித்து வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அல்லது யோவானிலே காண்கிறோம், யூதாசை சாத்தான் தூண்டினான். ஹல்லேலூயா. Entered in. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தூண்டினான் என்று பார்க்கிறோம். அது இங்கே சொல்லப்படுவது, அப்பா நீ என்ன செய்தேன்னா, உன் இருதயத்தை அவன் நிரப்பவே இடம் அளித்து விட்டாய். நிரப்பவே, அது நிறையிற வரைக்கும் எப்படிப்பா காத்திருந்த நீ? இந்த வார்த்தையை சொல்ல காரணம் என்ன? Why that word fill? ஏன் சொல்ல வேண்டும்? 4:32 chapter 4 of Acts verse 31, அனனியாவே அவர்கள் எல்லாரும் ஆவியினால் நிரப்பப்பட்டார் என்று சொன்ன கூட்டத்திலே நீயும் இருந்தாய் அல்லவா? உன் இருதயம் ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருந்தது அல்லவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 33 அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிற்று என்று சொன்ன போது உன் வாழ்க்கையிலும் கர்த்தருடைய பூரண கிருபை உன்னை நிறைத்து இருந்தது அல்லவா? You are filled with the Spirit of God. You are full of the grace, abundant grace of God. இவை எல்லாம் இருக்கும்போது, how did you deliberately let the devil fill the same heart? எந்த இதயத்தை ஆவியாரோ நிறைத்திருந்தாரோ, எந்த இதயத்தை தேவ கிருபை நிறைத்திருந்ததோ, அதே இதயத்தை சாத்தான் கவனிங்க நுழைய இல்லை, நிரப்ப. நிரப்ப என்றால் திடீரென்று நடக்காது. சிம்சோன் திடீரென்று விழவில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். சவுல் திடீரென்று பின்வாங்கவில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக. ஆமேன். கர்த்தருடைய பிள்ளையை மனதில் வையுங்கள். ஆண்டவரே, எங்கள் வெளிப்படையான செயல் அது மாய்மாலமாய் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, அது ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொல்வதாய் இருக்கக்கூடாது. அது சத்துரு கொஞ்சம் கொஞ்சமாய் நீ உம்முடைய கிருபையும் ரட்சிப்பும் ஆவியின் இரக்கங்களும் நிரப்பின எங்கள் வாழ்க்கையும் மனதையும் பிசாசு நிரப்புவதற்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது, கிருபை செய்யும் என்று ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எண்ணம் கொண்டான்,
வஞ்சித்தான், கொண்டு வந்து வைத்தான். மிக அதற்கு பின்னால் மறைந்திருக்கிற பாதிப்புகளை பார்க்கிறோம். சப்பீரால் என்ன செய்தாள்? நேரமாகறதானாலும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சப்பீரால் செய்த தவறு, அவனுடைய மனைவி செய்த தவறு, 5:8 பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்குத்தான் விற்றீர்கள் எனக்கு சொல் என்றான். அவள், ஆம் இவ்வளவுக்குத்தான் என்றான். இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள் என்று கேட்கிறான். அல்லேலூயா. இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள் என்று கேட்கிறான். அதற்கு அவள், ஆம் இவ்வளவுக்குத்தான் என்றாள். அல்லேலூயா, ஆமென். இங்கே நடந்தது என்ன? அவள் மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. உண்மையை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவளோ துணிச்சலாக பொய் சொல்கிறாள், பொய் சொல்கிறாள். கொஞ்சம் கவனிங்க. வரும்போது தன் கணவன் மரித்து போய் விட்டான் என்று அவளுக்கு தெரியாது, தெரியாது. தெரிந்திருந்தால் வரும்போதே மன்னிப்பு கேட்டிருப்பா. ஐயோ தெரியாமல் செய்யட்டோம் ஐயா, தயவு செய்து இறங்குங்க பேதுருவே, மன்னித்து விடுங்க, நாங்கள் அப்பமே சொல்லியிருப்பார். இல்லை, அவன் சொல்வது சரிதானா இல்லையா? சொல்லியிருப்பார். அது நடந்ததே தெரியாது. ஏன் அதை நடந்ததை தெரிய வைத்து கர்த்தர் கேட்டால் என்ன? கேட்டால் நேரத்துக்கு நேரம் மாறுவதைப் போல இப்பொழுது நீ மாறுவதற்கு காரணம் நீ பாதிக்கப்பட்டதுனாலே. அதில் ஆண்டவர் உண்மையில் நீ யார் என்பதை உனக்கும் பிறருக்கும் காண்பிக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. ஆமேன். அவள் யாராயிருந்தால் நம்முடைய ஆண்டவர் கிருபை நேர்ந்த கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கணும். நான் தவறு செய்த போதும், நான் பொய் சொன்ன போதும், நான் மீறின போதும், உடனே நீர் என்னை தண்டிக்காமல் நான் திருந்துவதற்கு நீர் எனக்கு வாய்ப்பு கொடுக்கிறீர். ஆண்டவரே, நீர் திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுத்ததினால்தான் இன்று வரை நான் இருக்கிறேன். ஆமேன். ஆமேன் சொல்ல விரும்பினால் சொல்லும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. ஆனால் அவளோ திருந்தவில்லை. Luke 22:48 சீக்கிரம் வாசிங்க. Luke 22:48 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் இயேசுவை காட்டி கொடுக்க விரும்புகிறான். அப்பொழுது இயேசுவனை பார்த்து, யூதாசே, முத்தத்தினாலயா மனுஷகுமாரனை காட்டி கொடுப்பாய் என்று கேட்கிறார். அல்லேலூயா. இன்னொரு சுவிசேஷத்தில், சிநேகிதனே, முத்தத்தினாலா காட்டி கொடுக்கிறாய் என்று கேட்கிறார். ஏன் கேட்டார் அதை? அவன் அப்பொழுதாவது மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அவனோ மனதை கடினப்படுத்தினான். Luke 19:42 எருசலேமை பார்த்து ஆண்டவர் புலம்புகிறார். நீ மனம் திரும்புவாய் என்று உனக்கு எத்தனையோ காலத்தை வாய்ப்புகளை கொடுத்தேன். உன்னை சந்திக்கும் காலத்தினை அறியாமற் போய்விட்டாய். இப்பொழுதும் அது உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது என்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை உணர்த்தி திருத்த வாய்ப்பு கொடுப்பார் என்றால் அதை பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. Adiyagamam 19:14 ஆண்டவர் ரெண்டு தூதரை அனுப்பி சோதோமை அழிப்பதாக சொல்லிவிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது உணர்ந்ததான லோத்து தனக்கு மருமகனாக வர இருக்கிற இரண்டு பேரை பார்த்து கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறார், தயவு செய்து நீங்கள் வந்துவிடுங்கள் என்று கேட்கிறார்கள். அவர்கள் திருந்துவதற்கும் பிழைப்பதற்கும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த ரெண்டு வாலிபரோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் சோதோமிலே அழிந்து போவதை காண்கிறோம். அல்ல, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான். Proverbs 29:1 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடா. இந்த வார்த்தையை கேட்கிறாள். இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள் என்று மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கும் போது அவளுக்கு சப்பீரால் செய்தது என்ன என்று சொல்ல விரும்புகிறேன். அவள் மனதில் என்ன நினைக்கிறாள் தெரியுமா? அவர்களும் அவளும் அவன் கணவனும் என்ன பேசி தீர்மானித்தார்களோ அந்த தீர்மானத்துக்குத்தான் உண்மையாயிருந்தாளே தவிர தன்னை அழைத்த தேவனுக்கு உண்மையாயிருக்கவில்லை. She was true to her hidden agenda. ஏன்னா முதலே தீர்மானம் பண்ணிட்டாங்க, விற்றார்கள், வஞ்சித்தார்கள், இதை கொடுத்து அதை தீர்மானித்து விட்டார்கள். இவ்வளவுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று தீர்மானித்து விட்டார்கள். இவ்வளவுக்கு தானா என்று கேட்கும் போது அல்லேலூயா, அவருடைய மனதில் இல்லை. எல்லாம் என்று எல்லாரும் நினைக்க வேண்டும் என்று மனதில் நினைத்திருந்தால் அல்லவா அந்த பிளானுக்குத்தான் உண்மையா இருந்தாலே ஒழிய இதை காண்கிற தேவனுக்கு உண்மையா இல்லாமல் போய்விட்டால். நெவர் பி ட்ரூ டு யர் ஹிடன் அஜெண்டா, ஆல்வேஸ் பி ட்ரூ டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. ஆமென். அல்லேலூயா. சொல்ல விரும்பினால் சொல்லும்படி கேட்கிறேன். 1 Samuel 15:14 பார்த்தோம். Verses 14 through 19
தீர்க்கதரிசி வந்து கேட்கிறார், என் காதுகளில் கேட்கிற ஆடுகளின் சத்தம் என்ன, மாடுகளின் சத்தம் என்ன என்று கேட்கிறார். அப்பொழுதும் உண்மையை சொல்ல சவுல் விரும்பாமல் அவன் பிளானைத்தான் சொல்கிறான். இதை பலி செலுத்துவதற்காக விட்டு வைத்தோம் என்று அவன் பிளானை மனதில் வைத்துத்தான் சொல்கிறானே ஒழிய, நான் தவறு செய்து விட்டேன், மன்னிக்க வேண்டும் என்று கர்த்தருக்கு முன்பதாக ஒத்துக்கொள்ளவில்லை. ஆமேன். She misused God given opportunity. தேவன் கிருபையாய் தந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டாள், தவறாக பயன்படுத்தினாள். அதை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. இவ்வளவுக்குத்தானா விட்டீர் என்று கேட்டபோது, ஜஸ்ட் ஒன் வேர்டு ஆர் ஒன் சென்டென்ஸ், அவளும் ஒரு வார்த்தை ஒரு சென்டென்ஸ் சொல்கிறார், ஆம் இவ்வளவுக்குத்தான் என்று சொன்னாள். விற்றோம் என்று கூட சொல்லவில்லை. ஆமேன். எஸ் ஃபார் திஸ் அமௌண்ட். ஆமேன். ஒரு வார்த்தை ஒரு சென்டென்ஸ், அந்த ஒரு சென்டென்ஸ் அவருடைய எதிர்காலத்தையே தீர்மானித்து விட்டது. அழிவுள்ள நித்தியத்திற்கு போய்விட்டாள், கொடுமையான வேதனைக்குள் போய்விட்டாள். ஆல் பிகாஸ் ஆஃப் ஒன் சென்டென்ஸ். ரெபேக்காளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கப்பட்டது. முன்பின் தெரியாத ஒரு ஆளோடு போகிறாயா என்று சொன்னபோது ஒரே வார்த்தை, போகிறேன் என்று சொன்னாள். தட் ஒன் வேர்டு அவருடைய எதிர்காலத்தை பிரகாசம் உள்ளதாக்கினது. ஆமேன். ஹல்லேலூயா. புஸ்தக சுருளிலே இயேசுவை குறித்து எழுதியிருந்தது. எபிரேயர் 10 பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. அவரை குறித்து எழுதியிருந்த செயல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் பிதாவை பார்த்து சொன்னார், 7வது வசனத்திலிருந்து, 10 Hebrews chapter 10 verse 7, இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன். ஒன் சென்டென்ஸ், அந்த ஒரு வார்த்தை. பரலோகத்தின் செல்ல பிள்ளையா இருந்தவர் அப்படி வர தீர்மானித்ததுனாலே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நித்தியமான மேன்மைக்கு தகுதியுள்ளவர்களாக மாற்றினார். ஆண்டவரே, என் வாயினால் நான் சொல்லும் ஒரு வார்த்தை அல்லது ஒரு வாக்கியம் என் எதிர்கால நன்மையோ தீமையோ தீர்மானிக்க வல்லமை உள்ளது. அதை உணர்ந்து செய்ய கர்த்தர் கிருபை தருவீராக. ஆமேன். ஆமேன் சொல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. 5வது அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறது. ஆமேன். 2வது, சப்பீரால் செய்த தவறு, கர்த்தருடைய ஆவியை சோதித்தாள். கர்த்தருடைய ஆவியை சோதித்தாள். இந்த வார்த்தையை அனனியாவுக்கு பேதுரு சொல்லவில்லை, இவளுக்கு மட்டும். யூ ஹவ் டெஸ்டட், அவனுக்கு சொன்னப்படுது, யூ ஸ்போக் அ லை, ஆவியானவரிடத்தில் போய் சொன்னாய். இவளுக்கோ நீ டெஸ்ட் பரிசோதித்தாய், பரீட்சை பார்த்தாய். ஏன் அந்த வார்த்தை தெரியுமா? 8வது வசனத்தில் பேதுரு சொல்லும்போது சொல்கிறான், நிலத்தை இவ்வளவுக்குத்தான் விற்றீர்கள் என்று எனக்கு சொல், எனக்கு சொல் என்று நினைத்தபோது அவள் நினைத்தாள், மனுஷனுக்குத்தானே சொல்கிறோம், மனுஷனுக்குத்தானே சொல்கிறோம். இது மனுஷனுக்கு இதற்கு பின்னால் நடந்தது தெரியாது என்று நினைத்து மனுஷனிடத்தில் பேசுவதைப் போல பேதுருவிடத்தில் பேசினாள். அப்பொழுது கர்த்தர் பவுல் பேதுரு மூலமாய் பேசுகிறார், இல்லை இல்லை, நீ கர்த்தரை டெஸ்ட் பண்ணினாய். நான் மனுஷனிடத்தில் பேசுகிறேன், நடந்தது யாரும் பார்க்கவில்லை, யாருக்கும் தெரியாது என்று நீ நினைத்தாய். ஆனால் உண்மையிலே நீ ஆண்டவரை டெஸ்ட் பண்ணிவிட்டாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கவனிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. நாம் சில நேரத்தில் சாதாரணமாய் மேற்பார்வையாக விட்டு விடுவோம், ஆனால் ஆண்டவரோ அதை உள்ளந்திரியத்தில் பார்த்து. ஆமென். அல்லேலூயா. ஆமென். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சாத்தானிடத்தில் இயேசு சொன்னார். இவள் உணராமலே விளையாட்டு போல நினைத்து மனிதனிடத்தில் தானே பேசுகிறோம், யார் அதை கண்டுபிடித்து விட போகிறார்கள் என்று நினைத்து பேசிவிட்டால் கர்த்தர் அதை பரிசோதித்ததாக கட்டளை சொல்வதை காண்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த வசனத்திலே சொல்கிறாள், நீங்கள் இருவரும் இதை செய்ய ஒரு மனம் முக்கியமானது. அப்போஸ்தல முதல் அதிகாரத்திலே பார்க்கிறோம், 2வது அதிகாரத்திலே பார்க்கிறோம், 3வது அதிகாரத்திலே பார்க்கிறோம், 4வது அதிகாரத்திலும் ஒரு மனதோடு 8000 ஆனாலும் இருந்தது அந்த சபைக்கு கிடைத்த கிருபையோடு. ஆனால் அதே ஒரு மனதை இப்பொழுது தேவனை சோதிப்பதற்கு, கர்த்தருக்கு விரோதமான செயலை செய்வதற்கு, the same faculty, ability to unite heart for one purpose, அதை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் மாற்றினார்கள். வேதபாரகர், பரிசேயர், ரோமர், ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள். எதற்கு? இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆதாமிடத்தில் கேட்டார்,
நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன கனியை பிசுத்தா என்று கேட்டவுடனே அவன், நான் இல்லை ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த அம்மா தான் என்று சொல்கிறாள். உடனே அவள் சொல்கிறாள், நான் இல்லை ஆண்டவரே, இந்த சர்ப்பம் தான் என்று சொல்கிறாள். ஆண்டவர் சர்ப்பத்தை சபிக்கிறாள், ஆண்டவர் ஏவாளை சபிக்கிறார். அதோடு விட்டாரா? 17 வசனத்தில் காண்கிறோம், பின்பு ஆதாமை நோக்கி, ஆதாமையும் பார்த்தார். ஏன் சொன்னார், ஏன் செய்தார் தெரியுமா? அப்பா, உனக்கு நான் தெளிவாய் சொன்னேனே, புசிக்கக்கூடாது, புசித்தால் அந்த நாளிலே சாவாய் என்று. இப்படி இருந்தும் நீ ஏன் ஏவாள் சொன்னதற்கு இசைந்து போனாய்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனது அவசியம், ஆனால் தவறுக்கு அல்ல, தீமைக்கு அல்ல. கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வாராக. அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென் சொல்ல கேட்கிறேன். இத்தனை குறைகள் இருந்தபோது மிக நல்ல நேர்த்தியான சபையிலே இருந்தாலும் அவர்கள் தவறான முன்னுதாரணமாய் ஆய்விட்டார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுவது வேறு பாணியில் இருப்பதைப் போல இருந்தாலும் கர்த்தர் நம்மேல் அன்புள்ளவராய் இருப்பதனால் பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்று நடந்தது என்ன? 5:5, 5:10 இந்த வார்த்தையை பேசின போது அனனியா மரித்து போகிறார். பேதுரு இந்த வார்த்தையை சொன்ன உடனே சப்பீராளும் மரித்து போ, உடனே நடந்தது. அங்கு நடந்தது என்ன? பழைய ஏற்பாட்டு காலத்தில் எது நடந்ததோ அது நடந்தது. உடன்படிக்கை வேண்டிய தொட்டான், அடித்தார். உடனே உடனே அடித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படியும் இந்த காலத்திலும் செய்வாரா? கிருபையின் காலத்திலும் செய்வாரா? செய்ய விரும்புவதில்லை, ஆனாலும் செய்ததற்கு காரணத்தை சொல்கிறேன். இந்த புதிய சபை பரிசுத்தத்திலும் கிருபையிலும் வளர்ந்து கொண்டு தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டிய இந்த சபை செய்ய வேண்டிய காரியத்தில் தகுதியாயிருப்பதற்கு ஒரு அரித்து போடும் தடை வரும்போது என் தேவன் அதை பார்த்து கொண்டிருப்பதில்லை. அவர் தம்முடைய சபையை குறித்த பக்தி வைராக்கியமுடையவர். ஆலயம் கள்ளர் குகையான போது சாட்டி பின்னி அடித்தார். காரணம் சொல்லப்படுகிறது யோவான் 2 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 17 வசனத்தில். அவருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் அவரை பற்றித்த. அதை போல அந்த ஆதி திருச்சபையில் தேவனுடைய பரிசுத்தமும் தேவ நோக்கமும் நிறைவேறாமல் இப்படி உள்ளே இருந்து வெளியே இருந்து வந்த தடைகளை எல்லாம் ஆண்டவர் நிறுத்தினார். உள்ளே இருந்து வந்த மாரல் கரப்ஷன், உள்ளே இருந்து அரித்து போடும் ஒரு தவறு வந்தபோது தேவன் அதை சகிக்காமல் வைராக்கியம் உள்ளவராய் இருந்தபடியால் உடனே சுத்திகரிப்பின் வேலையை செய்தார். கர்த்தாவே, உம்முடைய கிருபையில் எங்களை காத்துக்கொள்வீராக. நேரமாகிறது, ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்திலே ஹல்லேலூயா, நாம் இதை கவனிப்போமாக. பர்னபா கொடுத்தான், 2 முடித்தார். இவர்கள் கொடுக்கிறார்கள், 11 மேல் விளக்கமாக சொல்லப்படுகிறது. ஏன் தெரியுமா? ஏன் இவ்வளவு விவரமானது? இந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசிப்பதினால் இவர்கள் செய்த தவறு நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் விவரமாக சொல்லியிருக்கிறார். அதற்காக கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோமா? ஆண்டவரே, நாங்கள் இது செய்யாமல் இருக்க எதை கவனிக்க வேண்டும்? முதலாவது ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் நமக்கு சொல்வது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 1-2 குறித்து கொள்ளுங்கள். டோன்ட் டூ எனி திங் அண்டர் ப்ரெஷர். காரணம் இல்லாமலும் செய்யாதிருங்கள், அழுத்தத்தினாலும் செய்யாதிருங்கள். ஆண்டவருக்கென்று ஆவிக்குரிய காரியத்தினை செய்வதாயிருந்தால் 2 காரணமும் இருக்க வேண்டும். 1, அவரில் அன்பு கூறுவதனாலே செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அவர் சொன்னதினாலே செய்ய வேண்டும். 2, because you love God or you obey what God has told you. Not because somebody else did it. யாரோ சொன்னார்கள், பிறர் அது அல்ல. Don't do it under pressure. Don't do it for any other reason. Do it because you love God. Do because you want to obey God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2, 5:2 பாருங்கள். 2 தன் மனைவி அறிய கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலரின் பாதத்திலே வைத்தாள். ஆமேன், ஆமேன். இது ஒரு எண்ணம், மனதில் வந்த எண்ணம், ஆனால் 3 சொல்லாக மாறினது. ஒரு எண்ணம், a thought turned out to be a word. எண்ணம் சொல்லாக மாறுவதற்கு இடையே நடந்தது என்ன? A hidden agenda. உள்ளே இருப்பது வெளியே வரும் செயலாய் மாறினதற்கு காரணம் மறைவான திட்டம். ஆண்டவரிடத்தில் கேட்போமா? என் வாழ்க்கையில் ஒரு ஹிடன் அஜெண்டாவும் இல்லாதபடி உமக்கு முன்பதாக திறந்த புஸ்தகம் போல் இருக்க கர்த்தாவே, நீர் எனக்கு கிருபை தருவீராக.
ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனமும் ஒன்பதாவது வசனமும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு இருவரையும் குறித்து சொல்கிறான், பரிசுத்தாவிக்கு விரோதமாக பரிசுத்தாவியானவரிடத்தில் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? நீங்களும் நானும் மறக்கக்கூடாத ஒன்று, ஆண்டவரே நாங்கள் எதை மறந்தாலும் இதை மறக்கக்கூடாது, எங்கள் ஆண்டவர் எப்பொழுதும் எங்களோடு தான் இருக்கிறீர். நீர் எப்பொழுதும் எங்களோடு தான் இருக்கிறீர். எங்கள் நினைவு சொல் செயல் அனைத்தையும் நீர் அறிந்தவராயிருக்கிறீர். So help us Lord to be conscious of the close presence of our God. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எனக்கு தந்த நல்ல சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம், நல்ல சபைக்காக ஸ்தோத்திரம், நல்ல ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் நான் சிறந்த உதாரணமாகவும் இருக்க முடியும், இல்லாவிட்டால் கெட்டுப்போன உதாரணமாகவும் இருக்க முடியும். நான் அப்படி இருந்து விடாதபடி, கெட்டுப்போன உதாரணமாக இல்லாதபடி காத்துக்கொள்வீராக. ஒரு காரியத்தை நான் செய்வதற்கு சரியான காரணம் இருந்தாலும் கடைசி வரை கவனமாக இல்லாவிட்டால் தவறாக முடிந்து விடும். ஆண்டவரே என்னை காப்பாற்றுவீராக. ஆண்டவரே சொல்லுவோமா, ஆண்டவரே நேற்று கிடைத்த உன்னத அனுபவங்கள் நாளை கண்ணிக்கு என்னை விலக்கி பாதுகாக்காத ஆண்டவரே நான் கவனமாயிருக்க உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஆண்டவரே அனனியா செய்த எண்ணமோ வஞ்சனையோ பாதத்தில் வைக்கும் மாய செயலோ பொய் சொல்வதோ சத்துரு நிரப்புவதற்கு இடம் கொடுப்பதோ எனக்கு வரக்கூடாது. நீர் கொடுக்கிற வாய்ப்பை நழுவ விட்டு ஆண்டவரே பயன்படுத்தாமல் போய்விடக்கூடாது. நீர் என்னை மன்னியும் என்று கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரை நோக்கி ஜெபம். கிருபையுள்ள தேவன் இதை நமக்கு சொன்னதின் காரணம் நம்மை நேசித்து நம்மை ஆசீர்வதித்து தாங்க விரும்புவதனால் எங்கள் அன்பின் பிதாவே உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே வெற்றியான சூழ்நிலைகளை சொல்லிக்கொண்டு வரும்போது திடீரென்று வேதனையான ஒன்றை ஐந்தாம் அதிகாரத்தில் காண்கிறோமே, நீர் எங்களில் அன்பு வைத்து அதை வேதத்தில் எழுதியிருக்கிறீர். நாங்கள் அதே நிலைமையில் போகாதபடி காத்துக்கொள்வதற்காக நீ செய்திருக்கிறீர். உன்னுடைய வசனத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் கனப்படுத்தும். அவர்கள் செய்த தீர்மானத்தை நிறைவேற்ற உதவி செய்யும். பெரியோர் சிறியோர் யாவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் நல்ல முன் உதாரணங்களாயிருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரையும் தாங்குவதாக. அனனியா சப்பீராளாக அல்ல, பர்ணபாவாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. தேவன் பயன்படுத்தும் அனனியாவாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன்.